ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு வில்லன்லா சேனல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போனால் தரமான ரேங்க்டு மேட்ச் தான். இந்த மேட்ச் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வெறியாக அடிச்சிருப்போம். அந்தமாரி தான் பார்த்தீங்கன்னா விழுந்தது. நானும் சும்மா அடிக்கிறேன், கெச்சாடி விழுது, வேறு லெவலில் போச்சுப்போ அந்த மேட்ச். சத்தியமாக வந்து வெறித்தனமான மேட்ச்னே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சரி, ஃப்ளையிங்லே இறங்கிட்டு இருந்தானுங்க இவங்களாம். எப்படி வச்சு ஃப்ளையிங்லேயே கெச்சாட் அடிக்கணுண்டான்ட்டு ரூக்கு மாரி. அடுத்த நான் நம்ம கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதோ எக்குதப்பா உடம்புலேயே அழுத்தி பிடிச்சி முடிச்சிட்டாச்சு. சரி, கில்லு வருது வரல, இது வேறு ப்ளூ ஜோனு, நம்ம எல்லா இடத்தையும் பார்க்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் இனிமேல் வருவானுங்க, எப்படி வருவானுங்கன்னே தெரியாது. சரி, அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் உடையாந்துக்கிட்டனா சரி, இவன் எப்படியாச்சும் இங்கேருந்து அடித்தா கன்ஃபார்ம் ஹெட்சாட் விழுந்துருண்டாங்கிற நம்பிக்கையில் அடித்தேன். எப்படியோ பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இவனுக்கு ஹெட்சாட்டை போட்டு டவுன் பண்ணி விடுவேன். சரி, கில்லை கிளியர் பண்ணி விட்டுலாம், ஏன்னா இது வேறு நிறையா பேர் இருப்பானுங்க, ப்ளூ ஜோன் வேறு. சரி, டக்குன்னு கிளியர் பண்ணி விட்டுலான்ட்டு சரி கில்லை கிளியர் பண்ணி விட்ருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா என் டீம்மேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பயந்துட்டு என்ன சுடுவார், யோ நான் ஒன் டீம்மேட்டு தான், ஏன் ஏன் நீ வேறு காமெடி பண்ணிகிட்டு இருக்கிற, என்ன ஏன் சுடுறான்ட்டு. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா டோக்கன் நிறையா கண்டுதுப்பா, டோக்கன் நானும் முடிஞ்சளவு போகிறேன். ஏன்னா நம்ம டீம்மேட்லாம் எல்லாம் தனித்தனியாக ஆடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சரி, நானும் வந்தால் அப்புறம் டெவிலியம்டி ப்ரோமோ கண்டென்ட் எடுக்கணும் ப்ரோன்னாரு. அப்போ சரி, நானே டெவிலியம்டி ப்ரோ, அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் மனோஜ்னு ஒருத்தர், அப்புறம் ரிக்ஸ்னு ஒருத்தர், அவர் நாங்களாம் விளையாண்டுருந்தோம். அப்புறம் வெறியாக போயிட்டு இருந்தது, ஃபன்னாகவும் போயிட்டு இருந்து, ஜாலியாகவும் போயிட்டு இருந்து. சாவியா சாவியான்னு சொல்கிறேன், சாகவே மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நானும் உமா நேரம் அழுத்தி பிடிக்கிறேன், யோ செத்து தொடங்கியானா அதுவும் சாக மாட்டேன், வேணுனே ப்ரோ கொஞ்சம் நேரம் அந்தமாரியே பண்ணிகிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு காமெடி தான் பண்ணிகிட்ருக்கிறானுங்க. ஆனால் சத்தியமாக மேட்ச் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக ஃபன்னாக போயிட்டு இருந்து, சிரிப்பாக தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா எல்லாருமே காமெடி பண்ணிக்கிட்டு விளாண்டுருந்தோம், நாங்கள் புஷ் பண்ணுற மைண்ட் சைட்லேயே விளாட்லாம், சும்மா காமெடியாக ஃபன் பண்ணிக்கிட்டு டெவிலிம்டி ப்ரோ நான் அப்புறம் அவங்க எல்லாருமே ஜாலியாக தான் பேசிட்டு விளாண்டுருந்தோம். சரி, அதனால தான் இந்த மேட்ச் அவரும் நிறைய டைம் செத்துருப்பார், நானும் நிறைய டைம் செத்துருப்பேன். டெவிலிம்டி ப்ரோவும் செத்துக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவருக்கு அப்புறங்க சொல்லி வாயமுள்ள திரும்ப செத்துட்டாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா பிங்கு போகுது, பிங்கு போகிறதுனால ஃபோனும் லேக், எனக்கு பிங்கு போகல ஆனால் ஃபோன் லேக், செம்ம லேக். சரி, நம்மளால செத்துட்டாரு, சரி இவரை போய் ஹீல் பண்ணலான்ட்டு நான் இங்கே போவேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் போய் வெல்டிங் மிஷினை பார்ப்பேன், யாரோ ஹீல் பண்ணி விட்ருவாங்க. அதனால் வந்து சரி பார்த்தீங்கன்னா நம்ம சரி இருக்கிற காயினுக்கு வேறு எதனா வாங்கலாம், சிப்பு வாங்கலான்ட்டான். சிப்பு வாங்கி ரெண்டு சிப்பு ஸ்கேருக்கு போட்டுருவோம். ஏன்னா மூணு சிப்பு ஸ்கேருக்கு போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், வெறித்தனமாக அடிக்குது. உங்களுக்கு யாருனா ஸ்கேரு பிடிக்குன்னா மறக்காமல் ஸ்கேரு, நான் ஸ்கேர் யூஸ் பண்ண ப்ரோ, வெறித்தனமாக இருக்கும் ப்ரோ, எதனா ஒரு கமாண்டை போட்டுப்பாங்க. நம்மால் பார்த்தீங்கன்னா ஸ்மைலி ஒரு காலத்தில் அவர் கூட புஷ் பண்ணிகிட்ருப்பேன். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, இங்கே பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருப்பான், சொல்லி வாயமுள்ள வேறு லெவலில் அடிக்குது ஸ்கேரு, உண்மையிலுமே வந்து வெறித்தனமாக அடிக்குது. அதுக்கப்புறம் ஸ்மைலி தான் அவரை பற்றின பேசியிருந்தோம். சரி, முன்னாடி விளாண்டுருப்போம், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு போகாது, எனக்கு மன உடைச்சலாக இருக்குது. நானே இதே ப்ரோ ஒரு ரெண்டு மூணு மேட்ச் தான் விளாட்றேன், உள்ளே வந்து இந்தமாரி கண்டென்ட் எடுத்துகிட்டு ஓடிடுவேன். அதனால தான் சரி ரெண்டு மேட்ச் விளாட்றோம், ரெண்டு மேட்ச் ஒழுங்காக விளாண்டு ஓடிடலான்ட்டு தான் நானும் கண்டென்ட் மட்டும் எடுத்துகிட்டு ஓடிடுறேன். அதனால தான் யாரையும் முக்கியமானவங்களை கூட இன்வைட் பண்ணுறதில்ல. அவன் கிரிமினல் கூட கமாண்ட் பண்ணுறதான் சேனலில், ப்ரோ என்னை தெரியுது அப்புறம் மறந்துட்டிங்களா ப்ரோன்னு சொல்லிட்டு தான் நானே வேலை, எனக்கு இங்கே வேலையும் வேறு தலைக்கு மேலே இருக்குது. சரி, அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இங்கேயும் பார்த்துக்கிட்டு என்னால் சத்தியமாக முடியல, ரெண்டுத்தையுமே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்னா பின்னாடி எல்லா சைட்லையும் சுற்றி முற்றி அடிக்கிறானுங்க, ப்ளூ ஜோன் வேறு, என்னடா பண்ணுறது, ஒன்றுமே புரியல எனக்கு. எதனா பண்ணோம், எங்கேயாச்சும் போவோம், போகிற பதட்டத்தில் ரெண்டு குளோவாலும் மூணு குளோவாலாம் விழுது. சரி, எங்கேயாச்சும் போகும்டான்ட்டு நானும் சரி அப்படியே பின்னாடி திரும்பி ஓடிடுவேன். அங்கே பின்னாடி ஓடிட்டு சரி பின்னாடி ஓடுறாங்கிற பதட்டத்தில் குளோவாலெலாம் போட்டு சுட்டுட்டு உட்காந்துருக்குறேன், காமெடியாக போச்சு எனக்கு. சரி, பின்னாடி போயிடலாம் நம்ம, ஏன்னா இங்கே வேறு நம்ம டீமை டெவலப்டி ப்ரோவும் செத்துட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியே ஹீல் பண்ணி விட்டானுங்க, எப்படியே ஹீல் பண்ணி விட்டு நம்ம செத்தாக கூட ஹீல் பண்ண மாட்டானுங்க, எப்படியும் ஹீல் பண்ணுறானுங்க, திரும்ப ஹீல் பண்ணுறவன் செத்துடுறான், திரும்ப டெவிலிம்டி ப்ரோ இறங்குவார், திரும்ப அவர் அடிப்பார், திரும்ப அவன் டெவிலிம்டி ப்ரோ செத்துருவார், திரும்ப அவன் இறங்குவான், திரும்ப எங்களை ஹீல் பண்ணுவோம், இதேமாதிரி நான் யாரையாச்சும் ஹீல் பண்ணுவோம், நான் செத்துருவான். பாருங்கள், இங்கே இப்போ சத்தியமாக இந்த மேட்ச் இந்தமாரி தான் போயிட்டுருக்கோம். ஒருத்தர் ஹீல் பண்ணுவான், ஹீல் பண்ண வந்து செத்துருவான், அடுத்து அவன் இறங்கிக்கிட்டு இருப்பான், அடுத்து அவர் இறங்கி ஹீல் பண்ணவனை அடிச்சுட்டு இந்தமாரி எனக்கே புரியாமல் தான் போச்சு, உங்களுக்கும் புரிய போகிறதில்ல. சத்தியமாக நான் என்ன பேசுகிறேன் எனக்கும் புரியல, ஒன்றுமே புரியல. சத்தியமாக பேட்டரி வேறு லோ ஆகிடுச்சு. சரி, டக்குன்னு நான் வந்து பேசிக்கிட்டு கிளம்பி ஆகணும், ஏன்னா சார்ஜ் வேறு வாய்ஸ் கொடுக்கும்போது 5% தான் இருக்குது. அந்த இடத்துல டொண்டன்னு ஒரு சவுண்டு கேட்டது பார்த்திங்களா, அது வந்து ஒன்றும் இல்லை, என் ஃபோனில் சார்ஜ் இல்லைடா, பைத்தி வர போய் ஃபோனுக்கு சார்ஜ் போடுறான்னு சொல்லுது. ஏன்னா ஃபோன்லாம் இப்போ வர வர ரொம்ப ஹீட் ஆகுது, ஏன்னா சம்மர்னால வந்து செம்ம ஹீட்டு, ஒன்றுமே பண்ண முடியல. விளாடும் போது கூட ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டு விளாண்டா அப்படி வந்து ஃபோன் ஹேங் ஆகுது. சரி, பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட்டு டெவிலிம்டி வந்து டெவிலிம்டி ப்ரோ செத்துருவார்னு நினச்சிட்ருந்தேன். நல்ல வேலை பார்த்தீங்கன்னா ஒரு சாகலை, சரி நம்ம அதுக்கு பதில் எதனா வாங்கிக்கலாம். சரி, எல்லாம் அவர் யாரும் செத்து அவர் செத்துட்டார்னு நினச்சி நம்ம ஹீல் பாயிண்ட் தொட்டுட்ருக்கேன். சரி, ஃப்ரீயாக இன்கிலர்லாம் வாங்கிக்கலாம், சரி வாங்கிட்டு வரதுக்குள்ளே செத்துருவான். சரி, மனோஜை ஹீல் பண்ணிக்கிட்டே போகலான்டான்ட்டு
நான் ஹீல் பண்ணிவிடுவேன், யாருப்பா அந்த மனுஷன் நம்ம சாவ சாவ டக்கு டக்குன்னு ஹீல் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு இருப்பானுங்க. சரி இங்கே பார்த்தீங்கன்னா இவன் அடிப்பேன், இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்கேர் கொஞ்சம் எனக்கு சொதப்பிடும், சரி எப்படியாவது தான் போட்டு எஸ்கேப் ஆயிடலான்ட்டு நானும் ஆனால் சத்தியமாக கவர் ஆகிடுவேன் கவர் ஆகி, ஆனால் நான் எப்படி தான் வந்து செத்தன்னு எனக்கும் தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் கவர், இந்தமாரி வந்து கவர் ஆகி நீங்களும் செத்துறீங்களா என்னான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கன்ஃபார்ம் வந்து செத்துருக்க நிறையா பேர் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அந்தமாரி கவர் ஆகி எனக்கு சாகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் தான் ஆகுது. சரி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே நீ என்கிட்ட மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, இங்கே வேறு மனோஜும் செத்துட்டான், டெவலப்மெண்ட்டையும் செத்துட்டார், எல்லோரும் செத்துட்டாங்க, எப்படியோ நம்மளை ஹீல் பண்ணி விட்டானுங்க. சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு செம்ம ஃபைட் போவோம், எனக்கு வந்து ஃபோன் கால் வந்துடும், ஃபோன் கால் வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான ஃபோன் கால் வேறு, அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணி ஆகணும், அது ஒரு வேலை விஷயமாக வந்து வேலை விஷயம்னா வேறு வேலை, அது என்ன ஏதோ இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு வேலைக்கு வீட்டிலேருந்து வர சொன்னாங்க, சரி அந்த வேலைக்கு போகலான்ட்டு கால் வந்து சரி ஏன்ச்சு இந்த இது வீட்டிலேருந்து வெளியே வர ஒரு ஸ்குவாடை நிற்கிறானுங்க. எப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா ஏதோ வேறு லெவல் பேக்கப்பியா, ஏதோ லேட்டாக வந்தாலும் ஏதோ வந்து ஏதோ பண்ணிக்கிட்டேயா ஒரு போதனமாக ஒரு வேலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். சரி போதனமாக வேலை பண்ணேன், இப்போ பாருங்கள் ஒரு தரமான வேலை செய்வோம். சரி இங்கே வந்துட்டு இங்கே ஒரு ஸ்குவாடே ஒடியாருவானுங்க, ஐயோ யோ ஸ்குவாடே வருது என்னையா பண்ணுறதுன்னு சியாசவன் உள்ளே வந்து எப்படியாச்சும் அழுத்திடலான்ட்டு பார்த்தா குப்பை டேமேஜ் கொடுத்துருவானா எல்லாருக்கும், ஏதோ ஓரளவு டேமேஜ் கொடுத்துருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் டேமேஜ் கொடுக்க கொடுக்க அவரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டவுன் வச்சுருவார், ரெண்டு டவுன் வச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா எனிமி வந்து எங்கே அவனையும் எங்களை அடித்தவனையும் அடிச்சுட்டு எங்களையும் ஓசிக்கையில் அடிச்சுட்டு ஜாலியாக போயிடுவான். இவன் எமோட் போடலான்னு வெயிட் பண்ணானா என்ன விதத்துக்கு வெயிட் பண்ணான்னு தெரில, அவனுக்கு பார்த்தீங்கன்னா எனிமி போட்டு அடிச்சுட்டு ஓசிக்கையில் போட்டு அங்கே போய் அந்த காரில் வரான் பாருங்கள், எல்லாத்தையுமே அடித்து போட்டு ஓசிக்கையில் எடுத்துகிட்டு போயிடுவான், வந்தால் 3 கிலோ அடித்தான் போயிடுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் அடிக்கிறதுலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் கொண்டு விழும், இந்த இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க வெறித்தனமாக போயிருக்கோம், அந்த ஒரு இது நான் கட் பண்ணிட்டேன் தெரியாமல், மொத்தம் தொடர்ந்து 3 விழும் நான் வந்து ஒரு ஒன் டாப் வந்து கட் பண்ணிட்டேன், வெறித்தனமாக இருந்தது சத்தியமாக நானாக இதுன்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அடித்ததே சும்மா ஏதோ குரட்டு மட்டும் அடித்தானு சொல்ல முடியாது, ரைட்டாக அடித்தானு சொல்ல முடியாது, சும்மா அடித்தேன் அவ்வளோதான் ஒன் டாப் வந்துருச்சு. சரி இங்கே பார்த்தீங்கன்னா இவனையும் அந்தமாரி தான் அடித்தேன், ஏன்னா இவனை டவுன் பண்ணது வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன் எனக்கே தெரியல, அது இவனை டவுன் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கிளிப்பில் ஆட் பண்ணி வச்சுருப்பேன், அதில் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, இப்போ பார்க்கலனாலும் அதில் பார்த்துருங்க. சரி இங்கே பார்த்தீங்கன்னா இவன்ட்ட நான் வந்து இவன் ரொம்ப நேரமாக குடைதல் கொடுத்துனே இருப்பான், இதே இவனை எப்படியாச்சும் அடிக்கணும். சரி அப்போ இவனு ரெண்டு பேரும் அடித்தோம், இவனையும் ஒன்ட்டா படிக்கலான்ட்டு பார்த்தா மண்டைக்கே ஏற மாட்டேங்குது, 40 போகுது. பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை ஒரு ஓவராக குறைச்சி வச்சுட்டான், சரி சூப்பர் மெடிக்கிட்ட போகிறான்ட்டு எப்படியோ ஒரு சூப்பர் மெடிக்கிட்ட போட்டு க்ளோவாவில் போட்டு ரெஸ்ட் பண்ணிடலான்ட்டு பார்த்தா இவன் பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்ட் பண்ண இவனும் ஓடிக்கிட்டே இருக்கேன், நான் ஓடிக்கிட்டு இவன்ட்ட எவ்வளோ க்ளோவால் இருக்குன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா சரி இந்த இடத்துல ஒன்ட்டா படிக்கலான்ட்டு பார்த்தா 72 போகுது, சரி இதோ சுற்றி க்ளோவால் போட்டான், சரி நம்ம இனிமேட்டு இவனை சுத்த வேணாம், ஏன்னா நம்மக்கிட்ட ஜோன் வந்துருச்சு, நம்ம இனிமேட்டு பேக் அடிச்சு போகணுண்டான்ட்டு சரி நானும் லான்ச் பேடு போடுவேன், CR7 போட்டு அவன் எப்படி அடித்தான்னு தெரியல. இங்கே இதுமாரி இந்தமாரி நடக்கும் போகிறான் எனக்கு செம்மகாண்டாகுது, CR7 போட்டேன் அவன் அடித்து நான் டவுன் ஆகும் பார்த்தீங்களா, இதுதான் கடுப்பு. சரி ப்ரோ ஹீல் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லுவேன், என்னையா நீ எத்தனை டைமையாக சாவுவேன்னு நம்மளாம் கல்லாச்சிக்கினே இருக்கிறானுங்க, யோ ஏன் நீ வேறு ஃபன் பண்ணிகிட்ருக்கேன், இங்கே பார்த்தீங்கன்னா நமக்குன்னே ஒருத்தன் மாட்டினாப்பான்ட்டு. சரி இவனை பார்த்தீங்கன்னா எப்படியோ அழுத்தி பிடிச்சி முடிச்சு விட்ருவான் எப்படியோ, சரி முடிச்சு விட்டு இவன்ட்ட செம்ம லூட்டு, அவன் செம்ம லூட்டுனாலும் ஓரளவு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என் டீமேட் வந்து அடிக்கலான்ட்டு வருவார், நான் பார்த்தீங்கன்னா குறுக்க கையை விட்டு எப்படியோ வெறித்தனமாக ஹெட் ஷாட் போட்டு முடிச்சுட்டுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நீங்கள் போய் அடிப்பீங்களாடா மாட்டிங்களாடான்னு கேட்பீங்க. இங்கே பாருங்கள் என்னை சோலோவாக நிற்க விட்டு என் டீமேட்லாம் எல்லாம் செத்துருவாங்க, என்கிட்ட மெடிக்கெட்டு வேறு ஒரே ஒரு ரெண்டு மெடிக்கெட்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு மனோ செத்துருவானா, அடுத்து அவர் ரிக்ஸும் செத்துருவார். சரி இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற மெடிக்கெட் எல்லாத்தையும் நான் போடுற மாதிரி ஆகிடும், இங்கே வேறு டெவலப்மெண்ட் ப்ரோவும் செத்துருவார், என்ன பண்ணுறேன்னே தெரில, ஏன் நீங்கள் வேறு என்ன தனியாக விட்டுட்டு செத்துட்டீங்க, சரி அவனுங்க வேறு ஸ்குவாடாக இருக்கானுங்க, நான் என்ன பண்ணுறேன்னே தெரில, சரி நம்மளும் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுமேடான்ட்டு நானும் இவனை ட்ரை பண்ணுவேன். இவன் பார்த்தீங்கன்னா என் ஹெல்த்தை பாதி குறைச்சி விட்ருவான், சரி ஏதோ நம்ம இந்த மேட்ச் முடிஞ்சளவு ட்ரை பண்ணும், முடிஞ்சால் அடிக்கும் இல்லைனா செத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு குப்பை டேமேஜ் கொடுப்போம், அவன் பார்த்தீங்கன்னா நான் வெறியாக அடித்து முடிச்சுட்டுருவான், என்கிட்ட மெடிக்கெட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது. சரி இவனை எப்படியாச்சும் அடிக்கும்டான்ட்டு வெறித்தனமாக அவனுக்கு ஹெட்ஷாட்டை போட்டு டவுன் வச்சுட்டுவான். இங்கே பாருங்களேன் க்ளோவால் போட்டுட்டு அவன்கிட்ட MI2P கிடையாது நான் எப்படி செத்தனே தெரில. சரி எப்படி செத்தன் நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக்கு ஷேரு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போதைக்கு நம்ம எத்தனை பாயிண்ட், 21,296 பாயிண்ட்டில் இருக்கோம், நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு 1000 பாயிண்ட் ஏற்றிட்டு பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை பை, சி யூ பை கைஸ்.